எங்கிருந்தோ வந்தா கண்ணன். மறக்கப்பட்ட சரித்திரம் உயிர் பெற்று விட்டது. உங்கெல்லாம் தெரியும், 1994 சூரத்தில் பிளேக் வந்தது. அது பிளேக் வந்தோடனே அங்கே இருக்கிற சுகாதார கீழால் தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஒயில்டு ராட் எலிகள்கிட்ட பாக்டீரியா இருந்து 200,000 மக்கள் வந்து சூரத்துக்குள்ளே ஓடினாங்க. அப்போ இது வந்து அவங்க மூலம் பாம்பே டெல்லிலாம் பரவுச்சு. 52 பேர் ஏதாவது சொன்னாங்க, ஆனால் இருந்தது நிறைய பேர் சூரத்தில். சூரத்து பெரிய ஷாக், ஏன்னா சூரத் அங்கே தான் டைமண்ட் போகுது. 10 நாடுகள் சூரத்தில் இருந்து பொருளை வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து எல்லா பத்திரிகையும் சூரத் பற்றியே எழுதுனாங்க. இந்தியா முழுவதும் குப்பை இருக்குது எல்லான்ட்டு. அந்த ஆண்டு தான் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோராக கார்பேஜ் யாத்திரான் பண்ணி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் தொண்ணித்தாரில் அது அந்த கேஸ் வெற்றி அடைஞ்சோம். அதனால் இந்த சூரத் பிளேக் தான் எங்களுக்கு ஒரு வேக்கப் கால். அப்போ எக்ஸ்ப்ளோராகவும் சூரத்துக்கு போனோம். இந்த சூரத்தில் பிளேக் வந்த உடனே இந்தியா எல்லா பற்றியும் எழுதினாங்க. இந்தியா டுடேயில் ஒரு கவர் ஸ்டோரி போட்டு இது மாதிரி போட்டாங்க. இந்தியா எல்லா பிரபல நகரத்துக்கும் போனாங்க. டெல்லி, பாம்பே, கல்கட்டா எல்லா ஊர்லேயும் போயிட்டு எல்லா ஊர்லேயும் என்ன சொன்னாங்க, இந்தியாவே ஒரு குப்பை நாடாயிடுச்சு, சாக்கடை நாடாயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஊராக போனாங்க. எல்லா ஊர்லேயும் பார்த்தா குப்பை இருக்குது, சாக்கடை இருக்குது, குப்பையே யாரும் எடுக்கலை. அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு ரொம்ப மோசமான நகரம் எதுன்னு பார்த்தா டெல்லி, கல்கட்டா, பாம்பே, பெங்களூர் இப்படி. அப்போ நம்ம வந்து எந்த நகரம் நல்ல நகரம், ஏன்னா எல்லாம் மோசப்பட்ட நல்ல நகரம் காட்டணும் இல்லையா. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் வந்து சென்னையில் எக்ஸ்ப்ளோராக பல நூற்றுக்கணக்கான சாலைகளை தூய்மையாக்கிடுச்சுன்ட்டு வந்தாங்க. இதெல்லாம் அவங்க போட்ட படங்களுடைய தான் பார்க்குறீங்க. ஸ்லம்ஸ்லாம் குடிசை பகுதியில் ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க போட்டாங்க. இப்போ சென்னையில் வந்தபோது நாங்கள் வந்து சென்னையில் ஒரு 160 பகுதி ரொம்ப தூய்மையான ரொம்ப தலைகளாக மாறின பகுதியெலாம் சொன்னோம். எல்லாம் பார்த்துட்டு அவங்க தேர்ந்தெடுத்தது எதுனா நாவல்ல நகரை. மெட்ராஸ் ஷோயிங் தி வேனே போட்டாங்க. எப்போ பாருங்க, 1994 நாவல நகர். அது ஏன் நாவல நகரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க பார்த்தது ரொம்ப மோசமாக ரொம்ப ரொம்ப மோசமானது, ரொம்ப பிரமாதமான இடத்த வந்து இதை முதல்ல தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ என்னன்னா எல்லா நகரமும் மோசம் சொல்லி சென்னை நல்லா இருக்குன்னு சொல்லி அதிலே அவங்க தேர்ந்தெடுத்தது எதுனா சென்னை நாவல நகர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இது இந்தியாத்துடைய பல மொழிகளில் வருது. தெலுங்கு, மலையாளம், கன்னட, தமிழ், எல்லா மொழிகளையும் வந்தது. இந்த இதுதான் பாதை, இதுதான் வழி, இந்தியா நல்லா ஆனால் இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு போட்டாங்க. சுத்தமான தெரு மக்கள் சக்தின்னு போட்டாங்க. அப்போ நிருப்பமா சுப்பிரமணியன் ரிப்போர்ட்டரை வந்து எழுதினாங்க. எல்லாம் இந்து எல்லா பற்றியும் எழுதினாங்க. இந்துவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோலாம் போட்டு திரு ஜி அனந்தகிருஷ்ணன் வந்து கிட்டத்தட்ட 6 நாள் அங்கே தங்கி இந்த இவ்வளோ பெரிய ஆர்டிகல் எழுதினார். நீங்கள் முதல்ல பாஸ் பண்ணி படிக்கலாம். இது வந்து உழைப்பு மூலம், அதாவது மக்கள் பங்கேற்பு மூலம் பெற்ற மகத்தான வெற்றின்னு இந்து எழுதினாங்க. பிரேக் த்ரூ என்னன்னா அதான் அது. நிர்மல் பேசுகிற வயசு 78. எனக்கு வந்து சென்ற ஆண்டும் இந்த ஆண்டு 2 ஆண்டும் கொரோனா வந்தது. இருந்தாலும் வந்து இதை என்னுடைய எப்படி பேசுகிறேன் நீங்களே பார்த்துக்கலாம். எக்ஸ்ப்ளோரை நான் தான் தொடங்கினேன். நான் பொலிட்டிக்கல், நான் ப்ராஃபிட், நான் காஸ்டிஸ்ட், நான் ரிலிஜியஸ், நான் ரேசிஸ்ட், நான் கலரிஸ்ட், நான் ஜெண்டரிஸ்ட், நான் ஃபேனட்டிக்கு. எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஆராய்ச்சி பிறப்பால் சிலர் உயர்ந்தவர்கள், சிலர் தாழ்ந்தவர்கள்னு அப்படி ஒன்று உண்டா அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டேன். அந்த வெற்றியை வந்து உலகம் பூரா பரவப்போகுது. பிறப்பால் யாருமே இழிவு இல்லை. நான் கண்டுபிடிச்சது சுற்றுச்சூழல், 10 சுற்றுச்சூழல் இருந்தால் எல்லாருமே உயர் ஜாதி ஆகிடுவாங்க. அது இல்லைன்னா எல்லோரும் தாழ்ந்த ஜாதியாக தான் இருப்பாங்க. அதனால் அது வந்து நான் சயின்ஸாக உருவாக்கியிருக்கேன். அது வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது, உலகம் பூரா ரிலீஸ் ஆகுதுன்ற மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் சொன்னாங்க ஜாதி 2 தான் சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க ஆண்பால் பெண்பால்லாம் அதெல்லாம் கிடையாது, ஜாதி கிடையாது. கொடுப்பவர், அதாவது மனம் வந்து தங்கிட்டு இருக்கிற கொடுப்பவர், எல்லாம் இருந்தும் கருமித்தனமாக கொடுக்காதவர். இட்டார் பெரியூர் யாதார் இழிகுலத்தோர். இழிகுலத்தோர்னால் யாருன்னா பணம் வச்சுக்கிட்டு யாருக்கும் உதவி செய்யாதனா இழிகுலத்தோர். அதனால் ஜாதி 2 தான், அதான் நானும் இது பண்ணுறேன். நான் வந்து 2 காஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வேடிக்கை அப்பர் காஸ்டர்னா சமூக சிந்தனை, சமூக பொறுப்பு, சமூக சேவை செய்கிறவங்க தான் உயர்ந்த ஜாதி. தாழ்ந்த ஜாதியாருன்னா சுயநலம், நான் என் வீடு, என் பொண்டாட்டி, என் புருஷன், எங்கள் வீட்டு டிவி,
எங்கள் மகா சீரியல், நான் சாப்பிட்ற உணவு, எங்கள் பேங்க் கணக்கு, நாங்கள் பார்க்க போகிற சீரியல் என்று வாழும் ஜாதி தான் லோயா. அதான் ஒரு தாழ்ந்த ஜாதி. நான் வேடிக்கை பார்த்தேன் இந்த இதையே நான் அளவுக்கோலாக வச்சு பார்த்தபோது என்னுடைய உறவினர் பல பேர் என் ஜாதி இல்லைன்னு கண்டுபிடிச்சேன். எக்ஸோரான்றது ஒரு கான்செப்டாக எடுத்துக்கலாம், இனோவேட்டிவ் மெத்தட்ஸ் டவுன் டு எர்த் ஆக்டிவிட்டி, என்னோட சேட்டலைட் ஆர்கனைசேஷன் நான் சொல்லலாம். ஸோ லைஃப் சயின்ஸ், லிவிங் அஸ் ஹியூமன் பீயிங், ஹியூமன் சயின்ஸ் ஃபார் பீயிங் ஹியூமன் பீயிங். இது வந்து பாப்புலேஷன் என்ன பண்ணுறோம், சிட்டிசன்ஸாக மாற்றுறோம். ஆயிரக்கணக்கான பேரை மாற்றிருக்கோம். மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, ஸ்லம் ஆசம்ன்ற ப்ரோக்ராமில் ஒரு 36 ஸ்லம் மாறிடுச்சு. வெங்கடாபுரம்ன்ற ஸ்லம்மில் வராதவங்களே கிடையாது. அமெரிக்கா நடத்துவது டெல்லியிலேருந்து கேள்விப்பட்டு பார்க்க வந்தார். அவர் அதை கேள்விப்பட்டு பில் கிளின்டன் கேள்வி, பில் கிளின்டன் அழைச்சார் பார்க்குறதுக்கு. அது காரணம் வெங்கடாபுரம் மக்கள் தான். ஸோ ஜீவன் விக்யான், மனுஷ விக்யான், அதாவது லைஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். லைஃப் சயின்ஸ்னால் லிவிங் அஸ் ஹியூமன் பீயிங், ஹியூமன் சயின்ஸ்னால் ஃபார் பீயிங் ஹியூமன் பீயிங். எல்லாருக்கும் என்ன தேவைன்றது, 10 சுற்றுச்சூழல். அது இப்போ நான் இந்த இதில் வந்து தனியாக வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் 10 நீங்களே வந்து 7-8 நீங்களே பண்ணிடலாம். 1-2 தான் உங்களுக்கு அரசாங்க உதவியே மற்ற உதவி தேவைப்படும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். அதனால் இந்த சுற்றுச்சூழலை மாற்றினா லைஃப் மாறிடும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது வந்து லிவிங் அஸ் ஹியூமன் பீயிங். அப்புறம் பீயிங் ஹியூமன் பீயிங், மனிதன் மனிதனாக இருக்கணும். அது மனிதனாக வாழணும், மனிதன் மனிதன் கம்ப்ளீட் மேலாக்கிறது. கேரக்டராக விர்ச்சுவஸ் வேணும், திறமைகள் வேணும், காம்பிடன்ஸ், கான்கஸ்ட், வெற்றி அடையணும். அதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வீலில் 10 வீல் சுற்றுது. இது நான் ஃபுல்லாக படிக்க இல்லை, தனியாக ப்ரெசன்டேஷன் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இதில் உங்கள் குழந்தைங்களாம் சொல்லித்தரலாம். இந்த 10 இருக்கு வந்து அவர் ஒரு முழு மனிதனாராம். அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் தேவை தன்னாரும் நம்ம வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கிறது தான் விஷயம். இந்த காம்பிடன்ஸ், 10 திறமை மனுஷனுக்கு தேவைப்படுது. 10 திறமையே நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, நல்லா பண்ணலாம். அதை அப்புறம் வெற்றி அடையணும், 10 வெற்றி அடையணும். எங்கே 10 இடத்துல வெற்றி அடையணும்னு கொடுத்துருக்குறேன். அப்புறம் இன்றைக்கி பார்த்தா நிறைய செக்ஸ் க்ரைம்ஸ் நடக்குது. கணவனுக்கு துரோகம் செய்ய மனைவி, மனைவிக்கு துரோகம் கணவன், இப்படி எல்லாமே வருது. அதுக்கு என்ன காரணம், எல்லாம் கண்டுபிடிச்சேன் நான். எல்லாம் நான்றது ஒரு அகம்பாவமான சொல்லுது, பிரபஞ்ச சக்தி எனக்கு எல்லாமே கொடுக்குது. அது கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு தெரியும் எம்எஸ்என் விண்டோ மைக்ரோசாஃப்ட், நான் எம்பிஎன் விண்டோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 10 விண்டோ இருக்குது. அந்த விண்டோ உங்களை உருவாக்கலாம், அழிக்கலாம். அந்த விண்டோ என்னன்றதை தனி வீடியோ பாருங்கள். பெற்றோர்கள்லாம் அந்த விண்டோவை தெரிஞ்சுக்கிட்டே அவங்க குழந்தை ஒழுக்கமாக வளருவாங்க. 10 விண்டோ அந்த ஜன்னல்கள் தான் நம்ம உருவாக்குது, அழிக்குது, கட்டாயம் மறந்துடாதீங்க. ஸோ இந்து ரிலிஜியன் டெஃபினேஷன் வந்து இந்து எப்படி பார்த்தா இந்துவில் சொல்கிறாங்க, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்தர், அவர்ணம்ன்றாங்க. அவர்ணம்னா வர்ணம், அதாவது அமெரிக்காலேயும் ரேஸ் இருக்குது, கலர். அதுவும் இந்தியாவில் இருக்குது வர்ணம், அந்த வர்ணம்ன்றது கலர். அந்த அவர்ணம்ன்றது யாருன்னா தலித் சம மக்கள் அவர்ணம். அது ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா நான் 18 வயசுலேருந்து தீண்டாமல் எடுத்து போராடிட்டுருக்கேன். பார்ப்போற்றும் பறையர், முன்தோன்றிய தமிழர், நிறைய வீடியோலாம் எடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு முன்தோன்றிய தமிழர் பேர் வச்சு பல கிளைகள்லாம் உருவாக்கியிருக்கோம். எழுச்சி தமிழர் தொழில்திறமான பாராட்டி என்னை வீட்டில் வந்து பார்த்து இப்படி ஒரு மனிதரை வாழ்க்கையில் சந்திப்பு நினைக்கலன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அம்பேத்கர் மன்னர்கள் நான் பார்த்தேன், என்னுடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க உள்ளோ. என் ஃபோட்டோ வைக்கிறது எங்கேயுமே நான் விரும்புறதில்லை, ஆனால் அவங்க மட்டும் நான் அதை வந்து அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அந்த இவங்க எப்படி பார்த்தா இந்து மத மனுசாஸ்திரம் எப்படி பார்த்தா அவங்க வந்து தீண்டத்தகாதம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவங்க தான் உயர்ந்த ஜாதி மக்கள். அதனால் நான் முன்பே சொன்னேன், எனக்கு நிஜமான உறவுனா நான் பிறப்பால் உறவு, திருமணத்தால் உறவு, அப்படி உறவுகளும் பல பேர் என்னுடைய ஜாதியே இல்லை. அதனால் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஓபிசி எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்களுக்கு நல்ல செய்தி வருது, அதனால் இது உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அடுத்தது பார்த்தா இப்போ நம்ம போகிறோம். எங்கிருந்தோ வந்தான் கண்ணன், அந்த கண்ணன் இங்கிருந்தான் வந்தார். எங்கிருந்து வந்தார்னா நாவலர் நகர், அது பேர் லாக் நகர் பேர். பெங்காக்காவா தண்ணி அங்கே போகும்போது ஒரு லாக் இருக்கும், மதுரை அதை பிடிச்சி வச்சுப்பாங்க. உயர்ந்த கோபுரங்கள் சுற்றி, ஆனால் உள்ளே வந்து இது மாதிரி அந்த குடிசை பகுதி காலத்தில் இருந்தது. பக்கிங்காக்காவ ஓரமாக உங்களுக்கு எப்படி உயர்ந்ததுன்னு பார்க்குறீங்க. ஸோ என்னை பொறுத்தவரை யாருமே பேடு இல்லை, யூஸ்லெஸ் இல்லை. அவங்கெல்லாம் ப்ரோக்ராம் ஆகிறாங்க. ஒருத்தர் கெட்டவனாக ப்ரோக்ராம் ஆகிறாங்கன்னா நல்லவன் அதையும் ப்ரோக்ராம் பண்ணலாம். என்னுடைய பையன் பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க, அதான் காரணம் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணோம். என் ஒய்ஃப் டாக்டர், அதில் குடிசை வாழ் இளைஞனுக்கு அப்பா அம்மாலாம் நிர்மல் மாதிரி சமூக சார், அம்மா டாக்டர் கிடையாது. எல்லாமே அதெல்லாம் எல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான். பிரிங் டு தி ஹெட் ஆஃப் கம்ப்யூட்டர், காட்ஸ் ப்ரெஷியஸ் கிஃப்ட்டு. ஸோ நான் வந்து எப்போதுமே மைண்ட் ப்ரோக்ராமர், எங்கள் பசங்கள்லாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்,
நான் மைண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டாங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியாதான்னாங்க. ஐயோ தெரியாதுங்க, ஆனால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணணும், என்னால் ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு வெடிக்காசினேன். உண்மையிலேயே மைண்ட் ப்ரோக்ராம் தான் இம்பார்ட்டன் ஞாபகம் வச்சுங்க. அது ஏழாம் அறிவு வகுப்பு எடுக்கிறோம், அது இலவசமாக தரும். அதை வச்சு சென்னையில் பல பிரபல முரடர்கள்லாம் பல பகுதி வட சென்னையில் மாற்றியிருக்கோம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்பீங்க. லாக் நகர் ரொம்ப நொட்டோரியஸாக இருந்தது, போலீஸ் அது இருக்கும். அது வந்து நாவல நகர் பேர் வச்சாங்க. அப்புறம் நல்லவர் நாவல நகர் நாங்கள் பேரை மாற்றணும். ஸ்லம் ஆசம் இது இனோவென்ஷன்ஸ் அப்படின்னா இனோவேஷன் ப்ளஸ் இனோவேஷன் ஐடியா இன்வென்ஷன்னா ஒரு ப்ராடக்ட்டு, அது நான் தான். அதை இனோவேட்டிவ் எக்ஸிக்யூஷன் எஸ் எஸ் கண்ணன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காம்பினேஷன் ஒரு வந்து ஏமாச்சுங்க. 1+1=2 அப்படின்னு கணக்கில், ஆனால் 1+1=11 ஆகிடலாம், 1100 ஆகலாம். சங்கர் ஜெயகிஷன் மியூசிக்கில், லட்சுமிகாந்த் பியார் விஸ்வநாதராமூர்த்தி, டைரக்ஷனில் கிருஷ்ணன் பஞ்சு. ரிட்டையர் ஆசிரியரும்போது அது வேல்யூ பன் மடங்கு உயரும். அரசியலில் ரிட்டையர் இருக்காங்க, யாருன்னா இவர் ரெண்டு பேர் தான், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி, அமித்ஷா ஜி, ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சமூக சேவையிலையும் சுற்றுச்சூழல் சேவையிலையும் ரிட்டையர் இருக்காங்க, யாருன்னு தெரியணுமா பாருங்கள். இதுதான் எப்போ 1994 நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், கண்ணன் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சுற்றுச்சூழலில் புதிய சகாப்தம் படித்தோம். ஐடியா நிறைய வரும், ஆனால் அந்த ஐடியா நிறைய பேர் கொடுக்குறேன், ஆனால் அந்த ஐடியா எடுத்து அந்த ஐடியாவுக்கு ஐடியாவை கூட சேர்த்து மெருகேற்றி அதை வந்து நடைமுறை கொண்டாடணும் இல்லையா, அதை கண்ணன் வந்து ஒரு மிக சிறந்த மனிதர். இப்போ அங்கே வேறு இடத்துக்கு ஜம்ப் பண்ணலாம். வான் ட்ராம்ப் ஃபேமிலி அப்படின்னு ஒன்று ஒரு ஃபேமஸ் அது, வான் ட்ராம்ப் ஃபேமிலி. இது ஆஸ்திரியாவில் வான் ட்ராம்ப் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் இருக்க பெரிய குடும்பம் அது, அப்பாலேருந்து அம்மாலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் பாடகர்கள் ஆஸ்திரியாவில், எல்லாருமே நல்லா பாடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு எடுத்தாங்க. அதாவது ஒரு கலை குடும்பம், இது பாடும் குடும்பம். ஆனால் வித்தியாசமாக கண்ணன் குடும்பம் வந்து ஒரு கலை குடும்பம். எனக்கு தெரிஞ்சு ஒரே குடும்பத்தை இவ்வளோ திறமைகள், கண்ணன் வந்து ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர், மகள் வந்து அந்த அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன் ஓலி என்ஜஸில், டபிள்யூசிசி டிஎஃப்டிலாம் படித்து திரைப்படைத்துறை கலையை முழுமையாக படிச்சிருக்காங்க. கவிதரன் வந்து எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி ஸ்காலர், அவர் வந்து நடிகர். அப்புறம் நிகவிதரன் அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ராப் சிங்கர். அவர் நீங்கள் ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டரும் இருக்காங்க வான் ட்ராம் ஃபேமிலி. கண்ணன் ஃபேமிலினா நம்ம கதையான கண்ணன் படம் டைரக்ட் பண்ணார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ராகவி கண்ணன் எடுத்து அது அவார்டெலாம் வாங்கிட்டு, ரூட்டுன்ற படம் கவிதரன் நடித்த படம் அது. அதே போல் இவர் வந்து நிகவிதரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்துலேயே வந்து பெரிய ஆர்டிக்கல் போட்டு நவம்பர் 1, 2020 வந்து இன்டர்நேஷ்னல் ராப் சிங்கர்னு பெரிய ஆர்டிக்கல், நீங்கள் போய் முதல்ல நிறுத்தி படிக்கலாம். இவங்க நாலு பேரில் தான் கண்ணன் துணைவியார் வந்து அவங்க சுய உதவி குழு தலைவராக இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து தலித்துக்காக போராடுறாங்க, ஒரு இதுக்காக அவங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடச்சிருக்கு. இல்லை நான் சொன்னேன் ஒரு மனிதனில் வந்து ஜாதி பார்க்குறது எப்படின்னா சமூக சிந்தனை, சமூக பொறுப்பு, சமூக செயல்பாடு, சமூக சேவையெல்லாம் இருக்கணும். அப்படி பார்த்தா மிக உயர்ந்த ஜாதி தான் இவங்க எல்லாருமே. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமூக சொன்ன மாதிரி சமுதாய பொறுப்பு, சுற்றுச்சூழல் பொறுப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை பிரச்சனை இதெல்லாம் சேர்த்து பாடுபடுறாங்க. இப்போ வந்து சென்னை ஏன்னா கண்ணன்றது அந்த குடிசை பகுதின்னு சொன்னேன், உயர்ந்த கோபுரங்கள் ஒதுக்கப்பட்ட பகுதின்னு. அங்கே வந்து கண்ணன் வந்து இன்றைக்கி கிளீன் இந்தியா சரித்திரத்தை இடம்பெற்றிருக்காரு. பல மாநாடுகள்லாம் அவர் அழைச்சிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அவர் என்விரான்மெண்ட் ஸ்கில்ஸ் நிறைய இருக்குது, பின்னாடி பார்க்க போகிறீங்க. ஃபிலிம் மேக்கிங் எல்லாமே இருக்குது, சிங்கிங், டைரக்ஷன், எடிட்டிங், ஆக்டிங் எல்லாம் இருக்குது. அவங்க சொசைட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணாங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. லாக் நகர் ரொம்ப மோசமான ஸ்லம் இது 1993. சுற்றி இருக்கிறதெலாம் பார்த்தா யார் சேப்பாக்சிட்னா உலக கிரிக்கெட்டர்ஸ்லாம் அங்கே வராங்க. இங்கேருந்தான் தூர்தர்ஷன் எல்லா டிவி டெலிகாஸ்ட் ஆகுது. பல பெரிய அறிஞர்களை பெருமக்களை உருவாக்கிய அண்ணா இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெரினா பீச்சு, அது எப்படி உயர்ந்தது. இது கூகுள் ஃபோட்டோ, அந்த பில்டிங்லாம் கட்டின பிறகு அதான் பார்க்குறீங்க. இப்போ இங்கே கால்வா பக்கத்து தெரியுது பார்க்குறீங்க. இதான் அந்த குடிசை பகுதி. இப்போ கால்வாய்க்கு போகிறோம், கூலிக்கெல்லாம் இடம் ரொம்ப அசுத்தமாக இருக்கும். அந்த காவாயில் வந்து உங்களுக்கு தெரியும் மைநீர் போகாது, சாக்கடை தண்ணி தான் போகும். இதுதான் லாக் நகர் கட்டின பிறகு நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்லம்போர்ட் டெனமெண்ட்ஸ் ஆஃப் பிகேம் ப்ரீடிங் க்ரௌண்ட் ஃபார் மெனி சிவிக் இஷ்யூஸ் அண்ட் பப்ளிக் சானிடேஷன் கிரைம்ஸ். நிறைய குற்றங்கள், அப்புறம் சுகாதாரம் இல்லாதது, எல்லாமே அங்கே எல்லா பிரச்சனையும் இருக்க ஒரே இடம் தான்.
முதல்ல வந்து கஞ்சா அடிக்கிற வழக்கம் இருந்தாங்க, கள்ளச்சாராயம் காசில் இருந்திருந்தாங்க, கண்ணை வச்சு திருடுறவங்களே இருந்தாங்க. அப்புறம் அந்த அங்கே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் பிடிச்சி மடக்கிறதுன்னு பேர், மடக்கி அதை இது பண்ணுவாங்க. குழந்தைங்களாம் கால் ஆஃப் நேச்சர் வெளியே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பன்னி வளர்க்குறவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. இதை பாருங்கள், இதுக்கு தான் நாவலனுடைய ஃபோட்டோ. அதெல்லாம் சுற்றி குப்பையும் குளமாக கட்டடம் கட்டி கூட வாழ்க்கை எப்படி தான் இருந்து, அங்கே தான் எங்கிருந்தோ வந்தான் கண்ணன் வந்தார். அவர் வந்து அவர் ஒரு மனிதன், ஒரு தனி ஒரு மனிதன் உலகத்தை மாற்றலாம். அந்த ஒரு மனிதன் தான் கண்ணன். அவர் வந்து அவருக்கு என்னென்னா, அங்கே இளைஞர்கள்லாம் வந்து வழிகாட்ட இல்லாததுனால சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போவாங்க, கை கலப்பெல்லாம் நடக்கும், அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ வந்து அவர் வந்து இது யார் சரியான வழிகாட்டுன்னு சொல்லி என்னை வந்து பார்த்தார். உடனே நம்ம வந்து நாவலரகர் யூத் அண்ட் ஸ்வீக்கெக்ஸ் ஆரம்பித்தோம். மற்றபடி இது சரித்திரம். ஏன் சரித்திரம்னா, இந்தியா டுடே அதிகமாக விற்பனை ஆகிற வாழ்க்கைய ஈடுசி உலகத்தை அதிகமாக இருக்கிற ஆங்கில பதிவு, அதுலேயும் கண்ண பேர் வந்திருக்கு. நாவலரசர் ஸ்வீக்கெக்ஸ் தான் துணித்தனில் போட்ட போர்டு, இது நோட்டீஸ் அது, அதான் நீங்கள் பார்த்தீங்க. ரெண்டு பேர் இருக்கோம், இளைஞர்கள் குழந்தைங்களாம் சேர்ந்தாங்க. போர்டு வச்சார், நான் ஒரு அழகான மெயில் ஸ்டோர் மாதிரி வச்சார். கண்ணனுக்கு வந்து தளராத மனம், தனியாத ஆர்வம், வற்றாசனம், அயராத உழைப்பு நாளும் இருக்குது. அவர்கிட்ட உண்மையாக சொல்லப்போனால் ஒரு காலத்தில் வந்து ஒரு முருக்கு சபா வந்தார். அதில் வேடிக்கையாக சொல்கிறது பலாப்பழ மனிதர். வெளியே சொல்ல சிறப்பாக இருக்கும், ஆனால் அதனால அது பலாப்பழ தப்பு இல்லை, உள்ளே போனால் இனிப்பாக இருக்கும். முதல்ல அவர் என்ன பண்ணார், ஒரு பெரும் படை, எத்தனையோ படை இருக்கு தெரியும், துப்பாக்கி படைலாம் இருக்குது. இவர் துரப்பக்கட்ட படை, அதாவது க்ளீன் ஸ்வீப் ஸ்குவாட் ஆரம்பித்தார். நிறைய பேர் சேர்த்தார். முதல்ல நாவல் நகரை க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் எல்லா பகுதிக்கும் சுத்தப்படுத்துறதுக்கு சண்டே ஆனால் இவங்க எல்லாம் வந்துடுவாங்க, தம்பிகள்லாம் வந்துடுவாங்க, நிறைய பேர் சேருவாங்க. அவங்க வந்து இந்த ஜாதியெல்லாம் கிடையாது, எல்லா ஜாதியும் வருவாங்க. அவங்க பண்ணுறதை பார்க்கலாம். இதில் பரமானந்தம் வட சென்னை ஒரு மாபெரும் சிந்தனையாளர், அற்புத மனிதர், அவரும் சேர்த்துக்கிட்டார். ஹைஜீன் மைஜீன் எக்ஸ்னோரால் வந்து நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் கொஞ்சம் இது மாதிரிலாம் செய்வோம். அடுக்கு மொழி ஆங்கிலத்தில் ஹைஜீன் மைஜீன் என்னென்னா, இது வந்து தூய்மை பண்ணோம். எப்படி பண்ணோம்னா, அந்த பண்ணி வச்சுருக்கவங்கள வேலையை விட்டு அனுப்பாத, அவங்களுக்கு மாடு வச்சுக்கிறதுக்கு வழிகாட்டணும். இந்த போஸ்டர் இப்போதால சேர்த்து இருந்தது, போஸ்டர் அப்படின்னு கிழிச்சோம், போஸ்டர்லாம் கிழிச்சு அதெல்லாம் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, நாவல் நகர் எழுதி பொன்மொழிகளாக எழுதி வச்சாங்க. அந்த பொன்மொழியெலாம் கொஞ்சம் பெயிண்ட் அழிஞ்சனால இது மேலே ஒட்டி, அதே பொன்மொழி எடுத்து ஒட்டியிருக்கேன். மனித வைரம் இது எக்ஸ்னோரில் நடத்துகிறோம். எக்ஸ்னோரா பொறுத்தவரையில் கெட்டவனே கிடையாது, கெட்டவனாக ப்ரோக்ராம் செய்யப்படுறோம். அது ஹியூமன் டைமண்ட் வச்சுருக்கோம். ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்களை நல்வழிப்படுத்தியிருக்கோம். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தவறான வழி போகிறத தடுத்துருக்கோம். அந்த ஹியூமன் டைமண்ட் அங்கே செயல்பட்டது. இந்த மாதிரி ஆன்டி சோஷியல்லாம் ரிஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கு தொழில் வழி காட்டணும். அப்புறம் இந்த கேனபி ஸ்மோக் பண்ணுறவங்கெல்லாம் தொடர்பு கொண்டு, இந்த சாராயம் மது குடிக்கிறவங்க எல்லாமே முடிஞ்சவரை திருத்தணும். அப்போ நிறைய பப்ளிக் ஸ்பேஸ் இருந்தது, இதெல்லாம் பிடிச்சிப்பாங்க, சின்ன இது வைப்பாங்க, அப்புறம் அவங்களதாகிடும். அதனால் பல இவ்வளோ ஃபயர் இன்ஜினும் வர முடியாது, அந்த மாதிரி நிலமெல்லாம் இருந்தது. மாற்றி அமைக்க அதுக்கு என்ன பண்ணோம், பாருங்கள் எப்படி இருந்த இடம் அழகாக உட்காந்து தம்பிகள் நியூஸ் பேப்பர் படிக்கிற இடமா மாறிடுச்சு. அது இது மாதிரி மாடுலாம் இருந்த செடிகள்லாம் வச்சுட்டாங்க. இதான் முக்கியமாக காவா பாருங்க, சாக்கடை செடி தான் ஓடுதலை, அதை வந்து அழகாக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பரவலை குடவை போட்டிருக்காரு. அது யார் இழப்பாடுறாங்கன்னா, ஆடு கூட இழப்பாரு, மனிதன் ஆடுக்கும் நெல் தேவை. அந்த இடத்த என்ன பண்ண பாருங்க, இங்கே மூங்கில், இந்த மூங்கிலே வந்து எப்படின்னா, எக்ஸ்னோரா பொறுத்தவரையில் கழிவு கழிவல்ல கழிவாக்கப்படும் வரை, வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அண்ட் வேஸ்டேட். அப்போ கண்ணன் என்ன பண்ணார், இந்த ஃபென்ஸை போட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவதுனா உடனே பட்ஜெட்டுனா பணம் பணமே தேவையில்லை. கண்ணன் என்ன சொன்னார், எப்படிப்பா போட்ட பணம் எதுப்பான்னு சிரித்தார், சொல்லுப்பான்னு. அப்போ சொன்னார், சுடுகாட்டில் வந்து பணம் வரும், அந்த மூங்கில் தூக்கி போட்டுருவாங்க தீட்டுன்னு, அதை வச்சு தான் போட்டோன்னாரு. உண்மையாக நான் நினச்சிக்கிட்டேன், உயிரோடு இருக்க மனுஷனை பார்த்தா பயப்படணும், செத்து போன பார்த்த மனுஷன் பயட வேணாம். ஒரு நல்ல ஐடியா, அந்த அந்த மூங்கில் வேலி கூட எங்கேருந்து வந்ததுன்னா அப்சைக்கிளிங் பேர். ஸோ கழிவு கழிவல்ல கழிவாக்கப்படுவரைன்றதை முதன் முறை எனக்கு நிறுவனம் பண்ணி காட்டி நாங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். வெளியாள் யாருன்னா கண்ணன் தான் அது. அதே பங்க காவா காவா வந்து அங்கே வந்து ஒரு லான் போட்டார், ராக் கார்டன் வச்சு முள் செடிலாம் வச்சார். இப்போ இங்கெல்லாம் பெண்கள் உட்காந்து பேசுகிறாங்க, தப்பு இல்லை, அங்கே டீ கடை இருக்கும், இது இருக்கும், எல்லாம் வந்து வீட்டு பொருளாக வச்சுருப்பாங்க, ஆட்டோ நிறுத்திப்பாங்க. அந்த பகுதியை வந்து ஸ்பீக் அண்ட் பீக் பேச்சாளராகுது, நான் தான் பேசுகிறேன். வாரம் ஒரு நாள் கூடி எல்லோரும்
ஆளுகள் திரும்பி மீட்ஸ் பேசுவாங்க, பேசி பேச்சாளராக பழக்கத்துக்கு தலைமை உணவகத்தில் முக்கியம் பேச்சாளராக இருந்தது. அப்புறம் இந்த இடங்கள்லாம் பாருங்கள், மரங்கள்லாம் செடியெலாம் வச்சுட்டாங்க. ஸோ லாக் நகர் அழகாயிடுச்சு, கட்டடங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப பளிச்சுன்னு. ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒரு பேர், சமாதானம் அதெல்லாம் வச்சுருக்காங்க, வேலை நடந்துகிட்ருக்கு. கட்டடத்தில் என்ன போயிருச்சுன்னா, அன்பு, அறிவு, ஆற்றல், ஒழுக்கம், சமாதானம். அதாவது அங்கே அன்பு இல்லாத இருந்தது, ஒழுக்கம் இல்லாத, சமாதானம் இல்லாத இருந்தது. அதெல்லாம் மாற்ற கட்டடத்துக்கு பேர் வச்சாங்க. சாலைகள்லாம் செம்பருத்தி, மல்லிகை, ரோஜா, சாமந்தின்னு வச்சாங்க. ஒரு நடமாட நூலகம் வச்சாங்க, டியூஷன் சென்டர் வச்சாங்க, ஒரு கடிகார மணிக்கூண்டு வச்சாங்க, டைப்ரைட்டிங் எல்லாம் வச்சாங்க. அது காரணம் என்னென்னா, நாங்கள் என்ன பண்ணோம், எக்ஸ்ப்ளோரர் பாலம் ஆகுது, ஒரு வசதியானவங்க ரோட்டரி கிளப்பு எக்ஸ்ப்ளோரில் நடுத்தர வர்க்கத்தை சேர்த்தோம், அவங்களாம் உதவி பண்ணாங்க. அப்புறம் கண்ணன் என்ன பண்ணார், அந்த பகுதி விட்டு அவர் கொஞ்சம் இதிலெல்லாம் திறமையானவுடனே அவருடைய சேவையை நாங்கள் பல இடங்களில் பயன்படுத்தணும். முக்கியமாக திருவள்ளிக்கேணி சீப்பாக்கில் வந்து ஜாதி மத நல்ல இடங்கள் கொண்டாடுறதுக்கு எல்லா தெருவிலையும் தெருவோரத்தில் பூங்கா உருவாக்கிறது அவர் ஹெல்ப் பண்ணார். முதல்ல ஜீரோ வேஸ்ட்டில் அவர் நல்லா ட்ரெயின் ஆனார். சோகம்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதில் மூணு இருக்குது, சோர்ஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், டீசென்ட்ரலைஸ் சென்ட்ரலைஸ் ஆகிடுது. இது மூணும் கண்ணன் வந்து இதை ரொம்ப தரவாக இருக்கார். சோர்ஸ்னால் நம்ம வீட்டில், அலுவலகத்தில், கல்லூரி, ஸ்கூல் அங்கேயே பண்ணுறது. டீசென்ட்ரலைஸ்னால் ஒரு பகுதியில் பண்ணுறது, சென்ட்ரலைஸ்னால் மொத்தமாக பண்ணுறது. இது கண்ணன் உருவாக்கிய ட்ரம், மேலே போஸ்ட் பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கீழே எருவு கிடைக்கும். இதை பண்ணார். அதிலே கொஞ்சம் அவரே கண்ணன் கை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் வந்து பாக்டீரியா போட்டால் சீக்கிரம் எருவாகும். இது வந்து கேஷ்னா ட்ராஷ் இண்டு போட்டிருக்காங்க பாருங்கள், கண்ணன் அவங்க அந்த ஃபோட்டோலாம் போட்டு ஆர்டிக்கல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 580-600 ஆர்டிக்கல் வந்திருக்கு. அது பூரா நீங்கள் வேகமாக தான் காட்டுவேன். கம்போஸ்ட் பார்க்குன்னு உருவாக்குனார் கண்ணன். நாங்கள் தான் ஐடியா கொடுத்தோம், எத்தனை கம்போஸ்டிங் இருக்குன்ற இடத்துல வந்து இத்தனை கம்போஸ்ட் எத்தனையோ பார்க் இருக்குது நமக்கு தெரியும் மக்கள். இது வந்து மாணவ மாணவிகளாக வந்து எத்தனை வகை அந்த செயல்முறைலாம் எழுதி வச்சுருந்தோம். அப்புறம் க்ரீன் ஆர்கிடெக்சர், அதுக்கு அது வந்து அவர் நிலையெல்லாம் வேலை இல்லைன்றாங்களே, வேலை இருக்குது, நீங்கள் கண்ணுக்கிட்ட போங்க. எனக்கு என்னாச்சுன்னா, ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், அதை நீங்கள் தனி வீடியோ பார்ப்பீங்க. எங்கள் வீட்டுக்கு எம்ஜிஆர் வந்திருக்காரு, ஜெயலலிதா வந்திருக்காங்க, சந்தியா வந்திருக்காங்க, ஜெமி கணேசன், சிவாஜி கணேசன் எல்லோரும் வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ தனி இதில் நீங்கள் பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு வந்து காமராஜர், பக்தோச்சவம் வந்திருக்காங்க, சார் பிடி ராஜன் வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க. அதை தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். வாழ்ந்து விழுந்தவங்க நாங்கள், ஒரு குடிசை பகுதியில் போய் குடியேறினோடனே எல்லோரும் அவ்வளோ பணக்காரங்க இருந்தோம். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு பஸ் டிரான்ஸ்போர்ட் நாங்கள் வச்சுருந்தோம், பால் பண்ணை எல்லாம் வச்சுருந்தோம். எல்லாம் நொடிச்சு போய் ஒரு குடிசை பகுதியில் வீடு வந்து கட்டாக வந்தபோது அப்போ அங்கே எல்லாம் வந்து அங்கேயே வந்து காலைக்கண்ணம் முடிப்பாங்க. அங்கே தான் அங்கேயே வந்து குப்பை மேலே சாணம் குளிச்சு எல்லாம் வந்து இப்போ உறவுகாரெலாம் அழுதாங்க, பெரிய பணக்காரனாக இருந்து வாழ்ந்து விழுந்துட்டீங்களே, நல்ல இடத்துக்கு போக முடியாதாங்க, நல்ல இடத்துக்கு போய் நல்ல இடமா மாற்ற முடியும்னு சொன்னேன். இப்படி இருந்து வீடு எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், இப்படி ஆகிடுச்சு. இதில் ஐடியா இருந்து இந்த வீடியே ஒரு பச்சை புடவை கட்டினவுடைய பெருமை நீ கை தட்டலாம். கண்ணன் இருக்காரோ, கண்ணை வந்து அப்படியே எழி இல்லம் பேர் வச்சார், வச்சு வீடை வந்து அப்படியே செடியால் மூடிக்கிச்சு. இப்போ நம்ம மாசு மாசுன்றோம், மாசு போகிறது ஒரே மாசை தடுக்க முடியாது, ஆனால் மாசு உள்ளதாக தடுக்கலாம். இதுதான் வீட்டில் இருந்த அடுத்த ஃபோட்டோ, இப்படி தான் இருந்தது. அந்த சாலை இது மாதிரி மாறிச்சு, இது எக்ஸ்ப்ளோராக பண்ணிச்சு. இப்போ வந்து கண்ணன் என்ன பண்ணுறது, வீடியே பாருங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே வந்து பசுமையான வீடு. இது வீட்டில் எங்கே போனாலும் செடியாக இருக்கும், அப்படியே செடியாலேயே எல்லாம் தொங்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு பிருந்தாவனில் போனால் மாதிரி இருக்கும். அடுத்தது அவர் பண்ணுதுன்னா, எக்ஸ்ட்ரா பல தெருகளில் கேட்டாங்க, வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் வைக்கணும், தெருவில் தோட்டம் வைக்கணும்ட்டு. இதெல்லாம் உருவாக்கிய தோட்டங்கள், ஸ்ட்ரீட் கார்டன் அவருன்னா அவருடைய படை, கண்ணனுடைய யூத் எக்ஸ்ப்ளோரா படை தான் பண்ணாங்க இதெல்லாம். இதெல்லாம் இது மாதிரி சாலையில் வந்து இது வந்து நாங்கள் ஹோம் ஃப்ரண்ட் கார்டன் நடக்கிறது இடம் விட்டு மீதியை பண்ணணும், அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இது மாதிரிலாம் வந்து பண்ணி முடித்தார். அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப இதெல்லாம் பண்ணார். இப்போ ட்ரீ பிளான்டிங் ஆரம்பித்தார். இது பார்த்திங்கன்னா என்னுடைய மகனுடைய கிளாஸ்மேட். அப்போ நாங்கள்னா திருமணத்து அன்னைக்கு மரம் எல்லாம் பதக்காலம் இடுவாங்க, அது ஒரு வெட்டப்பட்ட ஒரு மரக்கிளை, அது நிஜமான மரம் நினச்சி தம்பி வந்து அது நானும் கண்ணு வச்சு ஸ்கீம் ஆரம்பித்தோம். யார் வந்து கல்யாணம் போகணும்னாலும் நாங்கள் வந்து ஒரு மரத்தடுப்பும் மரக்கன்றும் இப்போ இருக்குது. நீங்கள் திருமணம் போது கல்யாணம் போய் இதை போய் தம்பி அமெரிக்கா இருக்காரு, என் பேர் அது ராம்குமார் நினைக்கிற ஞாபகம் இல்லை, அவருடைய துணைவி யார். நாங்கள் நானும் இருந்தேன் அன்றைக்கி போய் மரம் நட்டோம். இண்டுவில் ஃப்ரண்ட் பேஜில் போட்டாங்க திருமதி வைஜிபி அவங்களுக்கு மரம் நடுறோம். இதில் வந்து மரம் நடுற விழாவில் எல்லா பல பிரபலங்கள்லாம் இருக்காங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இதெல்லாம் வந்து பல கம்பெனிக்காக அவர் பண்ணார் ட்ரீ கார்டை. இந்த ட்ரீ கார்டை என்ன பண்ணோம்,
மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வழியில் இருக்கும், மொபைல் ஃபோனு மொபைல் ஃபோன் மாதிரி இருக்கும் நிறைய. அதாவது என்னென்னா அவர் வெடிக்காக சொல்லுவேன், கோடு போட்டால் ஃப்ளைஓவர் கொட்டுவார் கண்ணன் அப்படின்வேன். எங்கள் தெருவில் மரமே கிடையாது, அதனால் முதல்ல வந்து என்ன பண்ணார், தெருவில் மரங்கள்லாம் நட்டு தெருவில் காடே உருவாயிடுச்சு. நான் சொல்கிறேன்னா இது பல பேர் சேர்ந்து பண்ணது, அதில் வந்து தளபதியாக இருந்தது, சுற்றுச்சூழல் தளபதியாக இருந்தது கண்ணன். டெரேஸ் மொட்டை மாடி, அதாவது எனக்கு வந்து தாத்தாக்கு 5 ஏக்கர், அப்பாவுக்கு 50 ஏக்கரா, எனக்கு ஒரு சென்ட்டுலாம் கிடையாது. நாங்கள் வந்து விவசாய குடும்பம், அதனால் வான ஸ்கை ஃபார்மிங் ஐடியா கண்டுபிடிச்சேன், அதில் அவார்டெலாம் கிடைச்சிது. அது வந்து கண்ணன் தான் அது நிறைவேற்றினார். டெரேஸ் வெர்டிக்கல் ஸ்கை ஃபார்மிங், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீடு 500% மொட்டை மாடினா 5000 அடி ஆகிடலாம். சரி வச்சு அவங்க பணத்தை கொடுங்க, 5 மடங்கு ஆகும். அதில் அது மாதிரி இல்லை, இது வானமே இல்லை, வானத்தில் பயிர் வைப்பது தான் அது. இது செலவே இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங்லாம் பண்ண வேண்டாம், அதை நீங்கள் ஸ்கை ஃபார்மிங் பார்க்க போகிறீங்க. நான் கண்ணனை சாக்கா வச்சுக்கிட்டு என்னென்ன ஸ்கீம் அதுவும் சொல்கிறேன். டெரேஸ் வெர்டிக்கல் ஸ்கை ஃபார்மிங், என்னோடய வீட்டு மொட்டை மாடி இப்படி தான் இருந்தது, சொன்ன கடை வாங்கி வாங்கின வீடு இது. 1995 உருவாக்கிட்டு சர்வதேச விருதுலாம் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இதான் வெர்டிக்கல் ஃபார்மிங், ஒரு பானை ஒன்று மேலே ஒன்று அடிக்கி கண்ணன் செய்வார் எப்படின்ட்டு கேளுங்க. இந்த பானை தோளில் ஓட்ட போடுறது ரொம்ப கஷ்டம், அது தான் கிடப்பாறை வச்சு ஓட்ட போடுறது, சூடு பண்ணி பைப் கார்டன் இது மாதிரி ஒரு செடி வைக்கிறது 50 செடி 100 செடி வைக்கலாம். மாதிரி வந்து ஒரு 30 திங்ஸ் நாங்கள் வச்சுருந்தோம், நேரில் எல்லாத்தையும் காட்டில் டயர்லாம் கொடுத்தோம், எடுத்து டயர் கார்டன் பண்ணோம். இது வந்து இந்துவில் எழுதுனாங்க, க்ரீன் பேட்ச் கண்ணனை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ டர்னிங் வேஸ்ட் இன் ரிசோர்ஸ், மாசு மேயர் வீட்டு மாடியில் அதை பார்க்குறாங்க தோட்டத்தை, அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து அழகாக எப்படி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அடுத்தது கண்ணன் பரவாயில்ல ஆக்டிவிட்டி, எவ்வளோ ஆக்டிவிட்டி பார்க்க, ஒரு தனி மனிதன் தனி ஒருவன் சினிமாவெலாம் வந்தது, இவர்தான் தனி ஒருவர். இது வந்து முதல்ல என்ன பண்ணோம், ரோட்டில் போயிட்டு இருந்து கண்ணன் சொல்லி ஒரு மேடை மாதிரி போட்டோம், டயஸ் லெட்டர். ஏன்னா பசங்க வந்து பயப்படுறாங்க உள்ளே போகிறதுக்கு, இது பண்ணார் அப்படி சில குழந்தைங்க அந்த ஐடியா ஏற்றிக்கல. அப்புறம் ஒரு ஐடியா கொடுத்தாங்க கண்ணன்கிட்ட, அது பேர் வந்து டாய்லெட், ஆடுற குதிரை வார்த்தைலாம் இருக்கும், இது ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இந்த டாய்லெட்லேயே மொத்தம் ஒரு 18 வகை இருக்குது இப்போ, எப்படி தான் சொல்ல போகிறதுல. அப்புறம் ஏன்னா உணவே கிடைக்காதுன்றாங்க, சிட்டி ஃபார்மிங் அர்பன் அக்ரிகல்ச்சர்னு ஆரம்பித்தோம். நிறைய அதிகன் மெஜிஸ்டிக் டவர்ஸில் இது பாருங்க, இந்த இடம் மேலேருந்து எடுத்தது. இது வந்து எப்படி கிட்டது பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ரம்மை வச்சு எல்லா ஹோட்டல் சைட்டில் செடி வச்சிடலாம், கரும்பு எல்லாம் வளர்த்தோம். இதெல்லாம் பார்க்குறீங்க, பைப்பில் பண்ணலாம், அது டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சோம். அப்புறம் வந்து கூட வெஜிடபிள் பேஸ்கெட்னு வச்சோம், ஒரு பேஸ்கெட் மேலே பேஸ்கெட் வச்சு, டயர் கார்டன் வச்சோம், ட்ரே கார்டன் இது மாதிரி, ஸ்டாண்ட் கார்டன் எல்லாம் வச்சோம். நல்ல எல்லாம் நம்ம எல்லாம் இது என்ன வேடிக்கைன்னா, இது முக்கியமான மூலதனம்னா கழிவு, நேற்றைய கழிவு இன்றைய உரம், டிஸ்ட்ரே வேஸ் டுடேஸ் கம்போஸ்ட். இதை பண்ணோம், பிரமிட் மாதிரி பண்ணோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா வகை தோட்டமும் வச்சுருந்தோம். நிறைய குழந்தைங்க பள்ளி மாணவர்கள் அமெரிக்காலாம் வந்தாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எல்லாேருக்கும் இங்கிலீஷில் பழமொழி, இன்ஸ்பிரேஷன் காட் நாட் டாட்னு, இதான் அந்த நெல் பயிர் வச்சோம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபார்மிங், அது தெரிய ஃபார்மிங் பாருங்கள், ஸ்ட்ரீட் ஃபார்மிங்னால் தெருவிலே விவசாயம், கண்ணன் பண்ணது தான் அது. ஒரு பெரிய வாழைத்தோப்பையை தெருவில் உருவாக்கிட்டார், அதாவது இது ஒரு விளக்கத்தோசை வர பூதம் மாதிரி அவர் அதெல்லாம் பண்ணார். இது பூரா வேகமாக தள்ளுற காரணம்னா நேரத்தின் காலத்தின் அருமை கருதி. அப்புறம் இன்டோர் ஃபார்மிங் எல்லாம் அந்த கோயம்பேடு அரிகண்டில் வந்து இது காங்கிரீட் ஜங்கிள், கோயம்பேடு ஹையஸ்ட்டு போல்யூட்டட்னாங்க, எனக்கு தெரியும் போகிற வண்டியை குறைக்க முடியாது. ஆனால் என் வீட்டில் வந்து தடுக்கலாம் செடிகள் வச்சுன்னு 1700 செடிகள் வளர்த்தேன், அது ஃபுல்லாக கண்ணன் தான் உருவாக்குறது. இது பால்கனி, பால்கனிலாம் பாருங்கள், அப்புறம் இன்டோர் விண்டோ பால்கனி கார்டனிங், இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் இந்த லிஃப்ட் ஏரியா இருந்து இப்போ மாதிரி மாறிடுச்சு, வீடே வந்து பசுமையாகிடுச்சு. இது சுவர் எப்படி இருக்குது பாருங்கள், ஓப்பன் விண்டோ, விண்டோ செடி ஆகிடுச்சு. அப்புறம் ஃபயர் விண்டோ, வால்லே தோட்டம், இது நானும் ஒய்ஃப் உட்காரத்துக்காக போட்டிருந்தோம், அது வந்து நேச்சுரல் ஆக்சிஜன் பார்லராக மாறிடுச்சு. ஜன்னல்லே க்ரீன் கர்டன், எல்லாம் க்ரீன் கர்டன்னா எல்லாம் செடிகள் கொடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், எல்லாம் வளர தயார், நீங்கள் வளர்க்க தயாராக. அந்த விண்டோலாம் ஒவ்வொரு விண்டோவும் அவ்வளோ செடியாகிடுச்சு. அப்புறம் இது வீட்டிலேயே தோட்டம், அழகான தோட்டம், இது வந்து இது ஃப்ளவர்ஸு. அப்புறம் வந்து இது பாருங்கள், இது வந்து ஃப்ளவர் ஷவர் ஃபாரிகல்ச்சர், ஒரே எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பிருந்தாவனம் போவோம்னா பிருந்தாவனம் வீட்டில் வந்துருச்சு, இதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ பால்கனி வெளியவும் செடிகள்லாம் அப்படி, எங்கள் வீட்டில் வந்து பலவித ஜீவராசிகள், குரங்கு வந்துருக்கு, 2 குரங்கு, மைனா வரும் நைட்டில், ஆந்த வரும், வெவ்வால், அதாவது என்னென்னா எல்லாமே இது, தேனீக்கள் தேனி கூடு வந்துருச்சு,
இப்போ டைனிங் ஹால் வாலில் இது மாதிரி டிவின்றது கண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. வெட்டிங்களாக பேம்பூவில் நேச்சுரல் கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு பண்ணோம். அப்புறம் ஹோம் கார்டனிங், ஓனாக பாருங்கள், ஹோம் ஃபார்மிங், ஹோம் கார்டனிங். எங்கள் வீட்டில் கேட்டே மாதிரி கார்டன் ஆக்கிட்டோம். கிரிய பார்வையில் பல பேர் ஏமாந்துருவோம், இதை ஷெல்ஃபுன்னு உள்ளே வர தெரியல, கேட்டே கார்டன் ஆக்கிட்டோம். வீட்டுக்குள்ளேயே வந்து இத்தனை வகை செடி, காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா வால் மேலே செடி, வால் மேலே இப்போ கொடி படணும், வாலுக்கு மேலே செடி எல்லாமே பண்ணலாம். கராஜ் காது கட்டலுக்கு கார்டனு, ஸோ ஹோம் கார்டனிங், வீட்டுக்குள்ளே காம்பவுண்ட் வாலில் செடிகள்லாம் வைக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் இவருடைய ஐடியா பூரா சொல்லிட்டேன். இப்போ அவருக்கு என்ன அப்ரிசியேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்னேன், இந்தியா டுடேயில் வந்து போட்டாங்கன்னு சொன்னேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்துவில் அழகாக ஒரு பெரிய ஆர்டிகல் போட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் எல்லாம் புதுமையாக தான் பண்ணுறது. நான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தா அதை பெருசாக பண்ணுவார். நான் சொன்ன ஜனங்களை ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் என்ன பண்ணோம், டஸ்ட்பின் மியூசிக் ப்ளூம்ஸ்டிக் டான்ஸ்னு வச்சோம். குப்பை தொட்டியே இதுவாகிறது, ட்ரம் ஆகிறது தொடர்பு தான் டேஸ் அது அற்புதமானாங்க அந்த இளைஞர்கள். அது இப்போ சுதீஷ் காமத் அவர் தான் எழுதியிருக்கார், சவுண்ட் ஆஃப் இக்கோ மியூசிக் இண்டுவில் வந்தது. இதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த அடையார் பங்கா கூவம்லாம் வந்து கூவத்தில் பச்சைப்பு முதலியார் அந்த கல்லூரி திறந்தபோது அவர் வந்து அதில் போய் குளிப்பார்க்கல, அடைய இப்போ கிட்ட போனால் குளிக்கணும், அதனால் அது கூவம் நதி மாதிரி தப்பு இல்லை, ரொம்ப தப்பு. ஸோ இவங்களை விட்டு நாங்கள் சர்வே பண்ண சொன்னோம், எங்கெங்கெல்லாம் சாக்கடை தண்ணி விழுதுன்றதை ஒரு 25 பூதை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க, கழிவு உள்ளத்துக்கு போய் பின்னோக்கி போவாங்க, எங்கேருந்து வருதுன்னு பார்த்து டைரஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து பெரிய பாராட்டு. ஓனிக்ஸ் கொண்டாந்தாங்க. ஓனிக்ஸ் வந்ததுபோது அப்போ இருந்த மேயர் அவர்கள் என்ன சொன்னார், கார்பரேஷன் வேலையை ஓனிக்ஸ் செய்யும், எக்ஸ்ட்ரா வழக்கம் போல செய்யணுனார். அப்போ அது தொடங்கும் போது என்ன வச்சு தான் தொடங்கினார். அப்போ நாங்களும் வந்து இந்த ஓனிக்ஸை பற்றி ஒரு எங்களுக்கு இது கொடுத்தாங்க, நாங்கள் பண்ணோம் அதில் கேம்பெயினு. இப்போ க்ரீன் கேம்பெயின் திருப்பி இன்று வந்திருக்கு. சிறந்த குடியிருப்பு பகுதியாக நாவலர் தேர்வு அமைச்சர் நடிகை இன்று விருது வழங்குகிறார். எக்ஸ்ப்ளோரர் மாடல் ஸ்லம் சிட்டி நியூஸ் டுடே ஸ்வீடர் ஸ்டேஜஸில் பாருங்கள், என்னுடைய அந்த காலத்து ஃபோட்டோ அது, அதை போட்டாங்க இந்தியா டுடே. அப்புறம் நெடுஞ்செழி அந்த கூட்டத்தில் வந்து சொன்னார், இங்கே நான் திட்டங்கள் பண்ண போகிறேன்னு ரொம்ப நெகிழ்ந்து போனார். ஸோ இது வந்து நிறைய செய்தித்தல வந்தது தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து விஐபிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையே ஒரு விஐபி ஆக்கி வரவே காத்துட்ருக்காங்க. அங்கே சகோதரிகள்லாம் என் நண்போடு வரவேற்காங்க. அப்புறம் யார் யார் வந்தாங்க, கண்ணனை கண்ணன் யார் யார் பாராட்டினாங்க, ஆச்சரியப்படுவீங்க. இந்த தேர்தலில் டிஎன் சேஷன் என்ன பண்ணார், ஃப்ரீ க்ளீன் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண சொன்னார். அது அதுக்கு வந்து கண்ணன் நான் பாடாக போட்டேன். கண்ணன் நான் பண்ண ரொம்ப அருமையாக பண்ணார். அது மாதிரி இது மேடையில் யார் இருக்காங்கன்னா, முக்கியமாக சந்திரச்சூடன் ஐஏஎஸ் அல்லாவுதீன் ஐஏஎஸ் இருக்கார், எக்ஸ்மரா தலைவர் சுலோச்சனா ராமசிங் நான் உட்காந்துருக்கிறேன், எக்ஸ்மரா உறுப்பினர்லாம் இருக்காங்க முக்கிய தலைவர்கள். கண்ணன் என்ன பண்ணார்னா, சேர சோழ பாண்டியர்கள்லாம் வந்து குதிரில் போகிற மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த ஃபோட்டோக்கே மிஸ் ஆகிடுச்சு, குதிரில் போய் கேம்பெயின் பண்ணுவாங்க, ஓட்டு போடுங்க எங்களுக்கு போட வேணாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. சேர சோழ பாண்டிய மனிதர் ஓட்டு கேட்குற மாதிரி நாவலாக பண்ணோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அதில் புதுமை இருக்கும், சிறப்பு இருக்கும். நாவல நெடுஞ்செழியன் வந்து அந்த மெமெண்டோ கண்ணகிட்ட வாங்குறாரு. கூட வந்து திருமதி சுலோச்சனா சம்பத் வந்து குட்ஸு மாற்றிய வாரிய தலைவர், ஆனந்தன்னு தலித் மக்களுடைய முன்னேற்றம் ஆயுதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தார், அவருடைய ஃபோட்டோவை காணுங்க. ஸோ நாவலர் நெடுஞ்செழியன் வந்து நெகிழ்ந்து போயிட்டார். சார் தந்தை பெரியாருடைய சமூக நீதி போராளி நான், அந்த வகையில் ஒரு குடிசை பகுதி என் பேருக்குற மகிழ்ச்சி ஆசைப்பட்றேன் என் பேருக்குறது. ரெண்டாவது அதை விட மகிழ்ச்சி அந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற்று தூய்மையாக வச்சுருக்காங்க, இருக்க மக்கள்லாம் முன்னேறுறாங்க அப்படி சொல்லி இப்போ பாராட்டி பேசினார். அப்போ எனக்கும் கண்ணனும் நன்றி சொன்னார். அப்போ திரு சுலோச்சனா சம்பத்தான் சொன்னாங்க, நர்மல் கண்ணன் ரெண்டு பேரும் வந்து தயவுசெய்து குடிசை மாற்ற எல்லா கடத்துக்கும் போகணும், அவன் கால் படணும், இந்த செய்தி பரவணும், வியாதியெலாம் பரவுது, நல்ல செய்தி பரவ மாட்டேங்குதுன்னு அவங்க சொன்னாங்க. அமைச்சர் ஜெயக்குமார் நல்லா ஜாமிச்சு, எக்ஸ்ப்ளோரான்றது ஜாதி மத மொழி ஏழை பணக்காரன் அது மட்டும் இல்லை, கட்சி பேதமும் கிடையாது. நாங்கள் எந்த கட்சி நான் நிர்மல் சேர முடியாது, காரணம்னா நாங்கள் எல்லாருக்கும் எல்லா அரசியல் தலைவர் சுவாசிக்கிற காற்றும் குடிக்கிற நீரை தான் நாங்கள் பாதுகாக்கிறோம், அந்த கட்சியில் நாங்கள் சேர முடியாது. இதில் வந்து பெரிய ஐஏஎஸ் அதிகாரிலாம் இருக்காங்க பின்னாடி அந்த மேடையில். கண்ணன் வந்து ஒரு கலைஞர், முத்தமிழ் கலைஞர் இருக்கார், ஆற்காடாக இருக்கார், கண்ணனை பாராட்டுறாங்க. அவர் நம்முடைய இன்றைய முதல்வர், அன்றைய மேயர், பின்னாடி பா ராமச்சந்திரன் மாலைமுரசு ஆசிரியர் இருக்கார். கண்ணனுக்கு வந்து பரிசு கொடுக்குறாரு அவர், கே அவர் கண்ணனை பாராட்டுறாரு. அப்புறம் இந்த வீரராகவன் ஐபிஎஸ் கமிஷனர் போலீஸ் கண்ணன் அவருக்கு பரிசு கொடுக்குறாரு. இவர் மதிமுக வைகோ
அவருக்கு வந்து ரோட்டரி கிளப் கவர்னர், அவர் ரோட்டரி சூப்பர் ஸ்டார் சிஎஸ்ஆர்னு பேர். ரொம்ப சொல்லுவார், நான் வரேன் வர போகிறேன் நாவல நகருக்குன்னு. அப்போ வந்து கேஷவ் ரோட்டரி மிட் டவுன் தலைவர் அவர் தான் பேசுகிறாரு. வந்து இங்கே இது எலெக்ஷன் இது வந்து இவெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா கேம்பெயினில் வந்து தளபதி போடுறதா கூட போவார். இது பல நுங்கம்பாக்கத்தில் பிஜி ராம்நாத் வீட்டில் அங்கே இருக்க குடியிருப்போர் மக்களை பொன் கலைமணி மறைஞ்சிட்டு இறந்து இருக்காரு, அவர் இருக்கார் எக்ஸ்ட்ரா உறுப்பினர் இருக்காங்க. இது கீழே இருக்க பார்க்குற ஃபோட்டோ என்னென்னா, ஏன்னா கண்ணன் வந்து எக்ஸ்னோராவில் இல்லை, அங்கேருந்து கட்சியில் எல்லா கட்சியில் தான் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 4 மாதிரி எஸ்பிபி ட்ரீ சேலஞ்சு வச்சோம். அப்போ கண் நாவல் இவர் நம்முடைய பிரின்ஸ் ஆஃப் வாக்கரோட மகன் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து ஒரு பரிசு கண்ணனுக்கு அவர் வழங்குறாரு. அப்போ வந்து அடுத்த ஃபோட்டோ பிரின்ஸ் ஆஃப் வாக்கர் கண்ணன் ரொம்ப பாராட்டினார். அவர் சொன்னார், கண்ணன் வந்து இந்த சேப்பாக்க ட்ரிப்ளிக்கு என்ன மத நல இருக்கிறதுக்கு எக்ஸ்னோராவுக்கு பண்ண சேவை நினைவு கூர்ந்தார். பிரின்ஸ் ஆஃப் ஆர்காடு கண்ணன் அவரை பேச தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஹெல்த் அவேர்னஸ் கேம்பெயின், அப்புறம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் சொன்ன டஸ்ட்பின் மியூசிக், ப்ரூம்ஸ்டிக் டான்ஸு, இது ஒரு பெரிய அரங்கத்திலே வச்சோம். அதுக்கப்புறம் இது வந்து கண்டுபிடிக்கிறது எங்கெங்கே கேள்வி நீர் விழுதுன்ட்டு. அதனால் இது மாதிரி வந்து திரு கமல்ஹாசன் அவர் ஒரு பிறந்தநாள் வந்து என் கூட கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு வந்தார். அப்போ கண்ணன் தான் கிட்டிருந்தது நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார். அனுராதா ஸ்ரீராம் கண்ணன் பார்க்குறீங்க. அப்புறம் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் ஐஓபியில் நடத்தி ஐஓபியோட பாராட்ட பெற்றார். அப்புறம் இது வந்து பார்த்தா எஸ் சி சேகர், நான், கண்ணன் கூட கலந்துக்கிறோம். மரம் உடல் உணமுற்றுக்கான நிகழ்ச்சி அது. ஆக்ட்ரஸ் ரேவதி வந்து நாவலர்களில் வந்து மது இல்லாத தமிழ்நாடை உருவாக்க நான் படைத்திரட்டுவோம்னு சொல்லி பேசினார். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஓட்டி ஓட்டர்ஸ் அவேர்னஸ் அந்த கேம்பெயின் தான். இதனால் இந்த கண்ணன் புகழை கேள்விப்பட்டு டிஎன்ஆர்டிசி தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து கண்ணன் சேவை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மரங்கள்லாம் ரோடில் நடுறதுக்கு, அப்புறம் தண்ணீர்லாம் வந்து தண்ணீர் ஊற்றுறது எக்ஸ்னோராக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. கண்ணன் தான் பண்ணார். ஸோ கண்ணன் வந்து பொது மக்கள் கழிப்பிடத்தை பல இடங்களில் கட்டி கொடுக்க கூப்பிட்டாங்க. இது இஜி அப்படின்னு சொல்லி மகாலிபுரத்தில் கிட்ட பண்ணது, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் இது பார்த்தா நிறைய சமூக இது பல குடிசை பகுதிகளில் கண்ணன் போய் அந்த குடிசை பகுதி கண்ணன் போய் பேசின உடனே அது இப்போ நான் நல்லா பேசுகிறதுக்கு தெரியும். அதில் ஒரு குடிசை பகுதியில் வாழ்ந்தவரே பேசி எங்கள் பகுதி மோசமாக எல்லாம் மாற்றிட்டு நம்பிக்கை வருது எல்லாருக்கும். அந்த வகையில் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்னோரா ஒரு மாபெரும் மாவட்ட இளைஞர்கள் எக்ஸ்னோரா நிகழ்ச்சி. அந்த அனிமி இதை பெண்களுக்கு ஒரு நோயெல்லாம் தருகிறது எப்படின்ட்டு கண்ணன் இதை பார்க்குறீங்க. அப்புறம் பரிசுகளுக்கு விழா அறிவு பசின்னு தொடங்கணும். அது பா மா நன்னன் எல்லாம் மிக சிறந்த பேச்சாளர்லாம் வந்து பேசினாங்க. தீ அணைக்கிறது எப்படி ஒரு நிமிடத்தில் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. அப்புறம் சைனா ஃபுட் சப்ளை நிறைய ஏரியாவில், அதுக்குள்ளே வந்து ஒரு திமுகவில் மாறி ஜே அன்பழகன் அவருடைய வலதுக்காரமாக இருந்தார். அப்போ ஃபுட் சப்ளை பண்ணது, இது வந்து கேஷ் ஆன் ட்ராஷ் எரு உருவாக்குறது, இதான் இனோவேட்டிவ் ஐடியாஸ் பிராண்ட். ஸோ ரெண்டு பேர் ஃபோட்டோ திரும்ப வருது. ஏன் இப்போ கண்ணனுக்கு நான் மலகிரீடு வச்சு பாராட்டுறேன். கண்ணன் வந்து எக்ஸ்னோரா விட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எப்போன்னா 2005 போயிட்டார். காரணம் என்ன, அவர் வந்து பல காரணங்கள், அவர் எப்போதுமே ஒரு திமுக அனுதாபி, கலைஞருடைய மபுரு விசிறி அவர். ஆனால் எக்ஸ்னோரா இருக்கும்போது நாங்கள் அரசியல் இருந்தது எக்ஸ்னோரா இருந்து அரசியல் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். ஆனால் நாங்கள் போய் அரசியல் கட்சியில் சேரலை. ஆனால் அவர் சேரணும் ஆசைப்பட்ட போது நாங்கள் வழி அனுப்பிச்சு வச்சோம். அவருக்கு அது தேவைப்பட்டது. காரணம்னா இந்த சேவைகள் செய்யும்போது அவருக்கு வந்து பொய் குற்றச்சாட்டுகள்லாம் போட்டு ஒரு தெரியும், ஒரு மனிதன் திருந்தாலும் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தபோது திமுகவில் சேர்ந்து பெரிய பொறுப்பும் கொடுத்தாங்க அவருக்கு. அது ஒரு அது அப்போ போட்ட போஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க கண்ணன். அப்போ கண்ணனை வந்து கைக்குலுக்கி வர இருக்கிறார் அப்பொழுது இவர். அதுக்கப்புறம் வந்து அவங்க கேம்பெயின் நம்ம டிஆர் பாலு அவரோட கேம்பெயின், ஜே அன்பழகன், அப்புறம் தயாநிதி மாறன், கண்ணன் தான் கூட்டம் அந்த அவர் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணார். எக்ஸ்ட்ராகும்போது தூய்மை கேம்பெயின் பண்ணார். இது திமுக கேம்பெயின் பண்ணார். அங்கே எல்லா இடங்களும் அவருக்கு தெரியும் ஆட்களை, அங்கே கூட்டம் அரேஞ்ச் பண்ணுவார். கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் இருக்கார். இங்கே வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், நமது தளபதி கண்ணன் உட்காந்துருக்காங்க, மீட்டிங்கில் பேசுகிறாங்க. கண்ணன் பல மாடி கூட்டங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காரு, அதெல்லாம் பார்க்குறீங்க. ஃபோக்கஸ் ஆக்டிவ் கண்ணன் ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க ஃபேமிலியே ஃபேமிலி வான் ட்ராம் ஃபேமிலி மாதிரி எல்லா திறமை இருக்குது. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேரம் ஓய்வு நேரம் பூரா அதுதான் செலவிட போகிறோம்னாங்க.
ஆனால் என்ன சொன்னாங்க, கட்சி விருப்பப்பட்டால் சுற்றுச்சூழல் சேவையை கூட சேர்த்துக்கிறோம். எல்லா குடிசை பகுதியும் சிங்கார சென்னை தான் நம்முடைய தலைவர் உடைய கனவு திட்டம். அதை செயல்படுத்துறது நான் உதவும், எங்களால் பாட முடியும், டஸ்ட்பின் மியூசிக் பண்ண முடியும், ப்ளூம்ஸ்டிக் நடத்த முடியும், டாக்குமெண்ட்ரி எடுத்து போட முடியும், எல்லாம் எங்கள் குடும்பத்தையும் அவ்வளோ இருக்குது. அது வேண்டிய ஸ்டுடியோ எங்கிட்ட இருக்கலாம் சொன்னார். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க சிஎம்க்கு அவர் வந்து உன்னோட போத்துறாரு. அவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மிகப்பெரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேம்பெயின் பண்ணார். அவரோட ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்க. ஜே அன்பழகன் அவர் இல்லை, அவர் இருந்தார்னா கண்ணன் ரொம்ப இதுவாக இருப்பார். பா க்ரீன் தொழில் தொடங்கியிருக்காங்க, அதை கண்ணன் அப்படிங்கிறாரு. அவர் கட்சியில் இருக்கனால மகளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த பான்றது என்னென்னா, இப்போது சென்னையில் பல பேர் ரொம்ப காஸ்ட்லியாக போகிறாங்க, ரொம்ப சீப்பாக உங்களுக்கு மரம் நட்டு தர்றது, குப்பையை கம்போஸ்ட் பண்ணுறது, நான் சொன்னேன் மொட்டை மாடி தோட்டம் போடுறது, இது மாதிரி நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. அது பூரா பா தான் செய்யும். பிளாக் ரெட் அது பேர்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஏன் அந்த ஸ்டுடியோ பிளாக் ரெட் வச்சுருக்காங்கன்னு. கருப்பு சிவப்பெல்லாம் உடனே தெரியும். அந்த ஸ்டுடியோ வச்சுருக்காங்க, அந்த ஸ்டுடியோ இல்லாமல் படங்கள்லாம் எடுப்பாங்க. ரெண்டுத்துக்கும் ஓனர் யாருன்னா ராகவி கண்ணன், மிஸ் ராகவி கண்ணன், கண்ணுடைய மகள், ரொம்ப ஆங்கில புலமை ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்லா பேசுவார் ஆங்கிலத்தில். ஸோ இந்த பான்றது அவங்க உருவாக்கியிருக்காங்க எல்லாருக்கும். அது நீங்கள் கேட்டிங்கன்னா மாடி தோட்டம்னா ஒரே நாளில் வச்சு அமைக்க முடியும்னு சொல்கிறார் கண்ணன். ஸோ நாங்கள் வந்து இப்போ சொன்னது போல் எந்த கட்சிக்காரன் கேட்டால் நாங்கள் கைட் பண்ணுவோம், அந்த கட்சியில் இருக்க மாட்டோம். ஆனால் கண்ணன் வந்து எங்களை வேண்டுகோள் வச்சுருக்காரு. நாங்கள் வந்து சென்னையில் பல தொகுதிகளை முன்மாதிரி தொகுதியாக மாற்ற போகிறோம், எங்கள் ஃபேமிலியாக எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்கன்னா நான் கட்டாயம் ப்ளஸ் பண்ணுறேன்னே. ஸோ அவங்க மகள் போட்டது இன்க்ரெடிபிள் ஐடியாஸ் ஆஃப் எம்பி நிர்மல் இம்ப்ரெசிவ் ஆக்ஷன் போட்டு அவங்க டாக்டர் பாராட்டியிருக்காங்க. அவங்க தமிழ்நாடு வான் ட்ராம் ஃபேமிலி வித் அன் ஆர்ட் டேலண்ட். அது பாருங்கள் எல்லா சினர்ஜின்றது, நீ உங்கள் திறமை எங்கள் திறமை இல்லை, ஒரு மனிதனுக்குள்ளே பல திறமை இருக்குது, கண்ணனுக்குள்ளே பல திறமை இருக்குது, பேச்சாற்றல் இருக்குது, நடிக்கும் ஆற்றல் இருக்குது, இயக்கும் ஆற்றல் இருக்குது, சுற்றுச்சூழல் எல்லா ஆற்றலும் இருக்குது. அதே போல் அவங்க ஃபேமிலி எல்லாமே இறைவன் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இது அவங்க தொடர்பு நம்பர், இது நீ பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம், இமெயில் ஐடி இருக்குது, அவனை காண்டாக்ட் பண்ணலாம். இது நிர்மல் அடியேன் வந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, உலகத்துக்கு நான் வந்து எங்கேயும் வெளியே போகாத உள்ளே இருந்தேன். காரணம்னா வீட்டுக்குள்ளேயே இருந்த காரணம் அந்த கொரோனா. ரெண்டாவது விஷயம், உள்நோக்கி பயணம் பண்ணி எல்லா வழியும் கண்டுபிடிச்சாச்சு. மகிழ்ச்சியான செய்தி, பருவநிலை மாற்றத்தை தலைகளாக மாற்றலான ஐடியாவை அமெரிக்காவில் இன்னோவேட்டர் பப்ளிக் அற்புத ஐடியான்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ண போகிறோம். கிளைமேட் சேஞ்ச் தான் பெரிய த்ரெட்டு, அது மாற்றிடும் ப்ராமிஸ் பண்ணுறேன். அது மாதிரி ஏர் பொல்யூஷனே எல்லாத்தையும் பண்ணிடலான்ற ஐடியா. அப்புறம் காமன்வெல்த்தில் வாட்டர் அவைலபிள் டு எவ்ரி நீட் ரியலி, இது ஐடி நான் பேசி காமன்வெல்த்தில் வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தண்ணீர் பஞ்சமே தண்ணீர் இல்லாத இல்லை, தண்ணீர் நிர்வாகம் இல்லைன்ற ஐடியா. இதெல்லாம் நான் உருவாக்கின இயக்கம், நான் அதை அப்படியே நான் விட்டுறேன். ஏன்னா அது இது நீங்கள் பார்க்குறதுக்கு சின்னது தான், கிட்டத்தட்ட ஒரு 120 இயக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏழாம் அறிவு தரம், ஏழாம் அறிவுன்றது இப்போ என்ன, ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தேர்ட் கிளாஸ் அப் ஒரு குமஸ்தா இருந்தேன்னு உயர்ந்தது. காரணம் புதையல்ன்றது பூமி கீழே இருப்பதல்ல, நம்ம உடம்புல மேலே இருக்கிறத இதுதான் மூளை அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த மூளையுடைய ஆற்றலை பயன்படுத்துகிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கொரோனா பீரியடில் கொரோனா பரவாயில் தடுக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. அது மருத்துவம் இல்லை, மருத்துவ டாக்டர் கிடையாது, ஆனால் மக்களுடைய பங்கேற்பு பெறுவது அப்படின்றது என்னுடைய திறமை. மக்கள் பங்கேற்பு இல்லை, அதான் விஷயம். அந்த மக்கள் பங்கேற்கிறது எப்படின்றது தெரியும். டெங்கு வேறு வருது, மஸ்கிட்டோன்னு ஒன்று வச்சுருக்கோம், இது கொசுவே இருக்காது நீங்கள் நம்பலாம். இது எல்லாமே எஸ்மாராவுடைய ஐடியாஸ் பூரா இங்கே இருக்குது. இது என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, இதெல்லாம் நான் என்னை பற்றி பல பத்திரிகைகள் பாராட்டுது. செவன் சென்ஸ் மாஸ்டர், மெட்டாஃபிசிஸ் ஒன்னஸ் மெசியா, வேர்ட்ஸ்மித், வேர்ட்ஸ்மித்னால் நகையை செய்கிற மாதிரி வார்த்தைகளை உருவாக்குவது, கார்பேஜ் லாஜிஸ்ட், என்னோட சோஷியல் ஆக்டிவிஸ், ஆரேட்டர், ஆதர், டெடெக் ஸ்பீக், டெடெக்ஸ் ரெண்டு முறை பேசியிருக்கேன், ட்விட்டர் அட்ரஸ் இருக்குது. இதான் எண்டு. இதை செய்து வாழ்க வளர்க வெல்கன்னு கூறி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல உலகத்தை படைப்போம். தமிழக அரசு உடைய ஆக்கப்பூர்வ எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்து இந்த அரசுக்கு முக்கியமான தேவை என்னன்னா மக்கள் பங்கேற்பு. அதை எக்ஸ்மோ இன்டர்நேஷனல் முழுமையாக பெற்றுத்தரும் என்று தமிழக முதல்வருக்கும் வாக்குறுதி அளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன், எழுச்சியுடன், முக்கியமாக தமிழுடன் வாழிய வாழியவை.